மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று தலைநகர் டெல்லியில் ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் மற்றும் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து அறவழியில் போராட்டம் நடத்தியவர் மகாத்மா காந்தி. இவர் டெல்லி பிர்லா மாளிகையில் கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் மகாத்மா காந்தியின் நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. மகாத்மா காந்தி நினைவு நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அந்த வகையில் காந்தி நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர், பிரதமர் மோடி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர் ஹர்தீப் பூரி உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் பாடல் ஒலிக்கப்பட்டது. முன்னதாக பிரதமர் மோடி தனது சமூக வலைதளத்தில், பாபுவின் புண்ணிய திதியில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன், நமது தேசத்துக்காக தியாகம் செய்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துகிறேன், அவர்களின் தியாகங்கள் மக்களுக்கு சேவை செய்யவும் நமது தேசத்துக்கான அவர்களின் பார்வையை நிறைவேற்றவும் நம்மை ஊக்குவிக்கின்றன என பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடி முன்பு இந்தியாவுக்கு வருகை தந்த அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பையும் அவரது மனைவியையும் உரிமையோடு அழைத்து காந்தியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவிக்க செய்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருது. அப்போது மோடி மாலையின் ஒரு முனையை டிரம்பிடம் கொடுக்கிறார். டிரம்பின் மனைவி மெலானியா சற்று தொலைவில் ஒதுங்கி நின்றிருக்க அவரையும் அருகில் வரும்படி அழைத்த மோடி பின்னர் மாலையின் ஒரு முனையை காந்தி உருவப்படத்தின் ஒரு பக்கத்தில் டிரம்பை மாட்டச் செய்து மற்றொரு பக்கத்தில் தான் மாட்டுகிறார். தொடர்ந்து அவர் டிரம்ப் மற்றும் மெலானியாவுக்கு காந்தியின் சிறப்புகளை எடுத்துரைக்கிறார். மகாத்மா காந்தியின் நினைவு தினமான இன்று மோடியின் இந்த செயல்பாடு இணையத்தில் வைரலாகி வருகிறது.